அம்மாயி அம்மாயி ஏ ஆண்டா எங்க போயிட்டு இருக்க தண்ணி எடுக்க போறேன் உனக்கு செய்தி தெரியுமா வெளிமயிலே நம்ம அண்ணனுக்கு ஆம்பள புள்ள பிறந்திருக்கு அழுகுனா அழு அம்புட்டு அழு ஆளம் கர்ச்சி ஆர்த்தி எடுக்கணும் வா வெளி ஐயோ பேசிட்டு இருக்க நேரம் இல்லடா வா ஐயரே ஐயரே உங்களுக்கு தெரியுமா செய்தி நம்ம அண்ணனுக்கு ஆம்பள புள்ள பிறந்திருக்கு ஆ அப்படியே ஜோசியம் முடியல சீரடியும் வாங்க ஐயோ அது அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல வாங்க செட்டேரியா வரே செட்டேரியா செட்டேரியா என்ன வள்ளிமயிலே நம்ம அண்ணனுக்கு ஆம்பள புள்ள பெரியப்பா என்ன வள்ளிமயிலே ஏன் இப்படி மூச்சிரைக்க ஓடியாரே அண்ணனுக்கு ஆம்பள புள்ள சோப்ரசோ வந்து பாருங்களே அப்படியா டேய் கல்யா இத அப்புறம் பாத்துக்கலாம் பாதியில நிறுத்த கூடாதுங்க நான் குட்டில இருந்து வளத்த அண்ணக்கிளி மொத முதல்ல குட்டி போட்டுருக்கு அந்த சந்தோஷத்துல ஊர குட்டி போட்டேன் உன்ன சொல்லி குட்டமே ஊர்ல இல்லாத பேட்டினு உனக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காள உங்க அம்மா இ பொண்ணாட்டா அவளை சொல்லணும் ஊர் சனம் முச்சிடும் உன்னை ரொம்ப தான் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டேன் கெடுத்து விட்டேன்னு என்னை கரைச்சு கொட்டுதுங்க ஒய்யார கொண்டையில தாழம் பூவா அதுக்குள்ள இருக்கிறது ஈரம் பேனா அது மாதிரி அவங்க வீட்டுல ஆயிரத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வேலை பத்தி பேசுறதே இந்த ஊருக்கு பழப்பா போச்சு ஊருக்குள்ள சொல்றதும் நெசந்தாண்டி உன்னை நான் ரொம்ப தான் செல்லம் கொடுத்து வளர்த்து என்ன பன்னீர்ல குளிப்பாட்டி பஞ்சு மேத்தால படுக்க வச்சு வளர்த்துப்பட்ட அதான் சொல்றேன் நான் என்னடி பண்றது உன்னை பெத்து போட்டு உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்துருச்சுங்க நான் என்னையும் காப்பாத்திக்கிட்டு மக வயிற்றுல பறந்த வளாச்சேனு உன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா இல்ல இப்ப கூலிக்கு ஆடு மேய்க்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு சொந்தமா ஆட்ட வாங்கி அந்த ஆட்டை வித்துப்பிட்டு மாட வாங்கி அந்த மாட்டையும் வித்துப்பிட்டு நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு நான் அழக பாக்கல நான் பேத்தி இல்ல ஆத்தாத்தோ ஏண்டி வள்ளிமயிலே வாசக்கதவை கலக்க வைக்கலாமா மேக்க வைக்கலாமா முதல்ல ஆட்ட வாங்கு அதுக்கப்புறம் வீட்டை பத்தி பேசலாம்னு அது சொல்லுதம்மாயி அண்ணன் தம்பிகளே ஐயாமார்களே இது ஈரோட்டு போர்வை ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு 25 ரூபாய் மதிப்பு உள்ளது வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன் யார் வேணாலும் கேட்கலாம் கேளுங்க 6 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் ஒரு கரம் 10 ரூபாய் ரெண்டு கரம் 10 ரூபாய் மூணு கரம் இந்த போர்வை புடி பணத்தை எடு இந்தாங்க இத பாருங்க இத கல்யாணத்துக்கும் இருக்கலாம் கச்சேரிக்கும் இருக்கலாம் ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காளம் இத எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு போர்வை இலவசம் இலவசமா கிடைக்கிற ரெண்டு போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க காஷ்மீர் ஜமுக்காளம் 100 ரூபாய் மதிப்புள்ளது கேவலம் 10 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா பிரசிடண்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா ஐயா கட்டுப்படி ஆகாது நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன் ஆளை விடுங்க உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு ஒழுங்கா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு நான் பெத்த காஷ்மீர் ஜபகாலம் 20 ரூபாய் ஒரு தரம் 50 ரூபாய் தலியா தலியா ஓ நீயா யோ கண்ணாடி இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடிய ஓ முட்டை ஏலத்தை கூறியா ஜெய் ஓ நீ என்ன மந்திரவாதியா ஏலந்தாங்க போடுறேன் போடு ஜெய் காஷ்மீர் ஜமக்காலம் வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார் 50 ரூபாய் ஒரு தரம் 60 70 75 85 95 அப்ப 100 100 ரூபாய் ஒரு தரம் நிறுத்தியா 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா மாட்டிக்க ஏய் ஒருத்தனிக்க கூட போடா 100 ரூபாய் ரெண்டு தரம் 100 ரூபாய் இரியா யாராவது வந்து கூறுவாங்க யாருமே இல்லையா இரியா வருவாங்க யோ வாங்குப்பா 100 தரம் இந்தாங்க எசமானே காஷ்மீர் ஜமக்காலம் இலவச ரெண்டு போர்வை ஓ நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா இலக்காரர் ஐயா ரெண்டு இலவசம் தானே எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க இதோட மதிப்பு என்ன இது 25 இது 25 ரெண்டையும் சேர்த்து 50 இந்த வச்சுக்க 50 ரூபாய் கொடு எங்க ஒரு பேச்சுக்கு தானே இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும் இந்த ஜமக்காலத்தை வச்சுக்க 100 ரூபாய் கொடு எங்க ஒரு பேச்சுக்கு தானே இதுக்கும் பேச்சுக்கு தானே என்ன பாட்டுக்கா இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும் இந்த ஜமக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும் இந்த 100 ரூபாய் கொடு ஜமக்காலத்தை கொடு என்னங்க இது வல்லவனுக்கு வல்லவன் மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த மண்டைய இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா ஐயோ போர்வை இலவசம் போர்வையை கொடுத்தேன் 50 கொடுத்தான் காஷ்மீர் 100 100 கொடுத்தேன் காஷ்மீரை கொடுத்தான்
காஷ்மீர கொடுத்தேன் நூற கொடுத்தான் எதை கொடுத்தேன் எதை வாங்கின ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் வள்ளி மயிலே மயிலே வள்ளி வள்ளி மயிலு மயிலு வள்ளி என்ன நீ மந்திரிக்காம பாத்துல வந்துட்ட மந்திர கோல வீட்டுல வச்சு வந்திருப்பாயா என்ன நீ காலை வேக வச்சுக்கிட்ட எல்லாம் சூப் போட்டு குடிக்கலான்னு சும்மாரியா நீ சும்மாரியா வேணும்னே இப்படி காலை சுட்டு பொசுக்கிக்கிட்டாயா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஏன் காலை வேக வச்சுட்டு விவரம் தெரிஞ்சனால நான் மந்திரிச்சிட்டு இருக்கேன் முதலாளி ஒருத்தருக்கு மூச்சு பிடிப்புன்னு சொன்னா அது மெய்யா இல்ல பொய்யான்னு என் கண்ணுக்கு தெரியாது ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க போலாம் எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க யோ இது கால்ல வச்சு கட்டிக்க எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி அதானே உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன் நீ சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிற வெளியே வா சொல்றேன் இரியா கிளவி என்ன சொல்லுது சண்டை போடுறது இங்க போடாது நீங்க வெளியில போய் போடுங்க நீ உப்பு போடுதீங்கற நீ ஒண்ணுமே போடுதீங்கற ஆயா நீ அந்த பொண்ண அப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வரவனா நான் அப்ப சொன்னல சொல்லலீங்க சொல்லல சொல்லலீங்க சொல்லல ஆமா சொன்னீங்க அந்த பொண்ணுக்கு எமல்ன்றத கொஞ்ச நஞ்ச நல்ல எண்ணத்தியும் கெடுத்து குடிச்சு வராட்டீங்க அது நான் இல்லங்க இந்த ஆள் தாங்க அடச்சி இப்படி நடக்கணும்டாங்க எதிர்பார்க்கலீங்க அந்த பொண்ணு அடிக்கடி இங்க வந்துகிட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சு கொஞ்சம் நெருக்கம் வந்துருமேன்னுதான் சும்மாரியா நெருக்கம் வருது சுருக்கம் வருதுன்னு வெக்கத்தை விட்டு சொல்றேங்க துர ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிக்கிறது எங்க காதுல அரச பொரசலா விழுதுங்க ஆமாங்க பிரசிடென்ட் குடும்பங்கிறது போய் புரோக்கர் குடும்பம்னு வந்துருமோன்னு மோவா வந்துருச்சியா நாங்க பண்ணது தப்புன்னா உங்க கால இருக்கிற செருப்பை கேட்டு எங்களுக்கு ஆல்ரெடி அடிச்சிருங்க ஓ அறிவு இருக்கா உனக்கு அவர் போட்டிருக்கிறது செருப்பா பூட்ஸியா அடி வாங்குறது எதுல வாங்கினா என்ன விடு சரி சரி ஒண்ணும் ஃபீல் பண்ணிக்காதீங்க இனிமேலாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா நடப்பீங்களா நடப்பீங்களா வா நாலு கால பாஞ்சிட மாட்டோம் நாலு காலா பெரிய போற ரெண்டு காலையும் சேர்த்தாயா சொல்றேன் அது சரி வள்ளி மயில மறக்கிறத தவிர நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஏன் இந்த ஊரை விட்டே போக சொன்னாலும் நான் போயிடுறேன் ஊரை விட்டே போறேங்கிறானே போக சொல்லலாமா பத்தாது பத்தாது இவன் அப்படி போனாலும் அவ இவனையேதான் நினைச்சிட்டு இருப்பா அவ மனச மாத்துறதுக்குத்தானே இவனை நாம இங்க வர சொன்னோம் ஆமா ஆமா இங்க பாருப்பா வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி எல்லாம் ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான் அதையும் நினைச்சு பாரு ஆமா இத பாரு நீ வள்ளி மயில் கிட்ட சொல்லி உன்னை மறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி சொல்லு நீ சொன்ன கேப்பா நான் ஒன்னு சொல்றேன் ஒண்ணுதான் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க அத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றத என்னால செய்ய முடியும் தப்பா எடுத்துக்கிதா என்ன தம்பி தென்னடி மண்ணடியா பழகி இருக்கிறோம் என்னத்தையும் சொல்லு உங்க சம்சாரத்தை உங்களை மறந்துட்டு அவரை ஏத்துக்க வைக்க உங்க முடியுமா இத நான் சொல்லி கொடுக்கல அவனா சொல்றான் நான் வந்து நம்புறப்பா செல்வராஜ் நீ என்னப்பா சொல்ற அவ நான் தாலி கட்ட பொண்டாட்டிப்பா இவ அப்படியா நிச்சயமா தாலின்னு ஒண்ணு அவ கழுத்துல கட்டலை தவிர அவளை பொண்டாட்டியா தான் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறேன் நீ எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சேன் நீ எங்கேயோ இருக்கிற இது சரிப்பட்டு வர கோத காபி தண்ணி ரெடியா என் தங்கம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அண்ட சராசரமும் ஆடி போச்சு ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன உதாரணத்துக்கு அவர் பொண்ண சொல்லிருக்க கூடாது இவன் முடியே சரியில்லை அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் என்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணு கேட்ட கண்ணுதான் ஐயா எந்தாங்க என்னடா கும்பலா வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐயா கூட விண்ணப்பம் எழுதியிருக்கோம் அதான் நேர்லயே வந்துட்டீங்களே சொல்லுங்க ஒண்ணு இல்லங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துணி துவைக்க ஆத்துக்கு போறது வழக்கம் அன்னைக்கு மட்டும் சின்னம்மாவை பாடக்கூடாதுன்னு இத கேட்டிருக்கோம் என் பொண்ணு யாருக்காவும் பாடுறத நிறுத்த மாட்டாங்க பாடுறத நிறுத்தலன்னா நாங்க ஆத்துக்கு போக மாட்டோமா பாடாதீங்க என்ன இப்போ அறிவு கட்டவள அவங்க ஆத்துக்கு போறா ஊர் நாடிடுண்டி டேய் நீங்க போங்கடா அவ பாடாம நான் பாத்துக்கறேன் சரிங்க சரிங்க ஐயா ஏங்க நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பாடுறா உங்களுக்கு கொஞ்சமாவது ரசிக்க தெரியுதா ஓ மக பாடுற பாட்ட நீ அந்த கழுதை நாடி ரசிக்கணும் ஆமா ரெசிடென்ட் ஐயா வணக்கம் ஐயா வாணாயனா உட்காரு என்னங்க இதெல்லாம் அது கிடக்குது கழுதை என்ன திடீர் இந்த பக்கம் காத்தடிக்குது வழக்கமா கார்மேகம் விட்டு பக்கம் தான் காத்தடிக்க நீங்க சொல்றது சரிதான் ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கிற இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டான் அவனை பத்தி என்ன சொன்ன சில்லற பைய அதுக்கு மேல பேசப்படாது கோதே வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொண்டு போய் ஆமாண்ணே கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுதான் போ சாப்பிடத்தாம வந்திருக்கேன் சந்தோஷம் ஏங்க ஒருத்தட்ட கடன் வாங்கினா ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல வாழை காட்டினா தலையை காட்டுறதுல தலையை காட்டினா வாழை காட்டுறதுல ஒளிஞ்சுகிட்டே திரிஞ்சான் நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிட்டான்ல நாலு பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல இவனுக்கு எல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு
தப்பு பண்ணிட்டே கோதே தப்பு பண்ணிட்டே என்னங்க என்னாச்சு வெட கோழி எடுத்து கரப்பல போடு வான் கோழி எடுத்து தார்வார சமையல் பண்ணு ஏங்க இப்படி செஞ்சா என்ன எப்படி வான் கோழிய குழம்புல விட்டுட்டு வெட கோழிய வறுத்து போடுறேன் சொல்லாதே செய் போ ஓடிர செஞ்சறங்க வாயா வாராயினா கார் மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு அடே அடே வர வர வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா இப்பெல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும் இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கறிய ஓஹோ அவ்வளவு காலம் ஆயிட்டனா இருக்க தெருகட்டம் ஏனா நான் உன் தகுதியில வாழறேன் பாரு நீ இப்படி தான் பேசுவ ஏண்டா தங்கச்சியோட சலங்கையே காணோம்மடா அது பெரிய கொஞ்சம் சலங்க அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா அண்ணே அது உனக்கு எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்க தான் அடகு வை அடகு வைன்னு கெஞ்சிச்சு ஆச்சி கட்ட அடகு வச்ச சாராயத்தை வாங்குறேன் கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க பாத்தீங்களாப்பா நான் சொன்ன மாதிரி ஆயிருச்சு நீ ஏமா அழற அவன் வச்சிட்டா நான் திருப்பி தர டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்ன கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல நான் அப்ப இல்ல ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு வாய மூடுறா முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு நீ வாமா அப்போய் என்னமா நான் நிச்சயமா கேபி சுந்தராம்பாள் ஆயிருவேனா வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பாள் ஆக வேண்டியதுதா அடடே வாயா வானாயினா என்ன காலையில இருந்து ஆளையே காணோம் காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் நேரம் அங்க இருந்தா வரேன் ஊத்துங்க எச்சி பரவாயில்லையா பரவாயில்ல உங்க எச்சி தானே ஆகே சலவ தொழிலாளிங்க எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு இல்லையா யோ வானாயினா இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்ன நான் சும்மா உட போறது இல்ல சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புட தடவா ஒரு விருந்து நடத்தி புடுறேன் ஏங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்துக்கு ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது அது என்னங்க அதுதான் சலங்கை ஒலி இந்த காருக்கு சொந்தக்காரன் மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனா போ ஏகப்பட்ட சொத்து தேருமா ஏழு மில் இருக்குதான் 100 ரூபாய் நோட்டெல்லாம் கட்டு கட்டா வச்சுக்கானா போ கும்பிடுறங்கோ கும்பிடுறங்கோ ஏய் உனக்கு இங்க என்ன வேலை போ வெளியே சும்மா உதவி செய்யறதுக்கு ஆமா நாங்க மட்டும் என்ன இவருக்கு உத்தரவு செய்ய வந்தா அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ போ வெளியே பணம் என்கிட்ட கொடு சரி அவர்கிட்ட கொடு இங்க வை இங்க வை பாவளியே போ மறுபடியும் கும்பிடுறங்கோ மறுபடியும் கும்பிடுறங்கோ பாவம் ஏன் உங்களை போ சொல்லிட்டீங்க இதுங்க எல்லாம் கஞ்சி கலையில கேசுங்க முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும் அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேக்கு அதனால தான் நைஸா கட் பண்ண ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே சொல்றாங்க என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க இந்த ஊர் பிரசிடண்ட்ங்க நான் அதை விட ஒருபடி மேலேங்க எக்ஸ் பிரசிடண்ட் என் பேரு கார்மேக சேர்வே எக்ஸ் எபெக்ஸ் உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம் இவ்ளோ சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர் கேள்விப்பட்டதோ உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம் தப்பா எடுத்துக்காதீங்க மாலையோட வரணும்னு தான் ஆனா மாலை கிடைக்கல போய் சொல்றாருங்க இந்த ஆள்கிட்ட மாலை வாங்க காசு இல்ல நீங்க உதவின்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது பணம் தர்றேன் கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக் கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா முடியும் மாவா நீங்க காலால சொல்ற வேலைய இவன் தலையால செய்வான் ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி இருந்து என்ன பிரயோஜனம் யோ பையா இந்த பாரு அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம் அவனால நம்ம ரெண்டு பேருக்குமே ஆதாயம் இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம் அப்படிங்கறியா ஆமாங்கிறேன் ஆமாயா என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்ன பத்தி எங்கிட்டயும் பொருளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்ட முடியும் அதுக்கு தான் சொல்றேன் முட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம் கரெக்ட் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் கை கொடு யோ கண்ணாடி என்ன எக்ஸ் பண்ணு மேல உட்கார்ந்த மாதிரியே இல்ல ஆமா தூளு அடோச்சுக்க எக்ஸ் இதான் நம்ம கதவு தட்டுடா நம்ம ஊர் வண்டினா நமக்கு தெரியும் யோ கால உடனே ஏதோ மாட்டிக்க போகுது அதெல்லாம் மாட்டிக்காது நீ ஜாக்கிரதே இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் என்ன தெரியாது நினைக்க வேண்டாம்
கொஞ்சம் லேட்டாக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே. டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? யோ சில்லறை பேச மாட்டியா? வர இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். யோ உடம்புக்கு ஏதாச்சும். மெக்கானிக்கா ஐயா 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தகாதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இத நீங்க வச்சுங்க. அதான் வேணும். சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு, அதான் எழுந்துக்க முடியல. 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சா பறக்க நான் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டி வர மாட்டோமா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க. என் முதுகுல போனா சரி. தர சொன்னா சரிதான். வாயா போயா. மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கங்க. அதான் அதான் நீங்க இந்த ஊர்லயே ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புன்னா சொலுக்குன்னா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்த டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர இது லோக்கல் டாக்டர். தர நீங்க குப்பற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தரையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? விரியா பட்டுங்க. பார்த்தா பட்டுங்க. பார்த்தா வாமா வந்து உன் கால் வரிசைய காட்டுமா? என்ன சொல்றீங்க? முட்டாய் விக்கிற பொண்ணு சொல்றீங்க இல்ல, அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடுகள் நான் சொல்றேன். பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியல. என் வேஷத்தையே மாத்தி விட்டியே. சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வந்துட்டியே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன? உடற்பயிற்சி. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யாரு சொல்றது? நான் 100 மைல் கூட ஓடுவேன், இன்னைக்கு முடியாது. நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயித்த கலக்குது. என்னையா கூட வந்தவங்க விட்டுட்டு ஓடுறான்? அது அப்படித்தான். அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். இப்ப என்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடனா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்டேன். நீ ஓடுறது வயக்காடு தானே, ஒண்ணும் தெரியாது. ஓடியா ஓடியா. ஏம்மா நீ தான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த ராஜாக்கு நீங்க என்ன கூஜா? போங்க வாங்கின காசுக்கு ஆடினது போது, இன்னைக்காவது குளிங்கடி. நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி, அந்த ராஜாக்கு என் மனசுல இடம் கிடையாது கிடையாது கிடையாது. என்னையா அந்த பொண்ணு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா? ஒருவேளை தங்கச்சி ஏற்பாடோ? ஏயா இதுல தோத்து போடுமா? தோக்க மாட்டோம். துரை துரை சின்ன துரை ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளி மயில் இங்க வர போறா. உண்மையாவா? ஆனா நீங்க கொஞ்சம் குப்பரப்படுக்கணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் உங்களுக்கு மூச்சு புடிச்சிருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்கா உத்தராட்சி கொட்டை. நடிக்க சொல்றீங்களா? 10 பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம். நாங்க நடிக்கத்தான சொல்றோம் சின்னதுரை. அவ கிராமத்து மின்னல் பட்டுன்னு காதல் வந்துடாது, சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா. அப்படி ஒரு கூச்சம். நான் அவகிட்ட ரசிக்கிறது அதத்தானே. இப்படி ஒரு 2-3 நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா. அப்புறம் அவ மடி மீது தலை வைத்து விடிய விடிய நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். நீங்களும் உங்க ரசனை. ஆண்டவனே தழிக்கு வந்தா வெள்ள மிச படுங்க. எப்படி கையில கால உணர்ந்தா கூட்டிட்டு வந்திருப்பான். குப்பரப்படுங்க வள்ளிமயிலே. வா வா. ஓ பாத்தியா, ஆண்டவன் காலில இருந்து மூச்சு பிடிச்சிட்டு தவியா தவிக்கிறார். பண்ணுமா மந்திரம்? அவ ஏன் ஓடிட்டா? நாம நடிக்கிறவனு தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆண்டவனே வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதையோ வச்சுட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வர போயிருக்கா.
நீ இங்கே இருங்க நான் போய் கூட்டி வந்தறேன் போ குட்டை போயா நீ போ வெளிய வந்து கல்லால அடிக்கிறேன் ஏம்பு இம்புட்டுக்கார எங்கட்டு போகுது அட அது ஒண்ணு இல்லப்ப அந்த சிங்கப்பூர் பங்களாவை அந்த பணக்கார ராஜா ஒண்ணுக்கு ரெண்டா விலை கொடுத்து வாங்கி அங்க தான் தங்க போறாராம் அம்புட்டு அங்க தான் போகுது ஏய் ஏய் இந்தப்பா பீரோவை பாத்தீர்க்கே யோ அது பீரோவா தெரிஞ்ச மாதிரி பேசுறியே அது பண வைக்கிற பொட்டகமியா அறிவு இருக்கா உனக்கு பண வைக்கிற பொட்டகமா இருந்தா ஏன் உயரலாம் தொங்குதே அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கு அடிக்கிறே எக்ஸ் சரி பெக்ஸ் சீக்கிரம் குடிச்சிடலாங்க ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன் ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க மிஸ்டர் கார்மேகம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சீஸ் சொல்லணும் அப்படினா உங்க கிளாஸ் கொடுங்க இதுக்கு பேரு தான் சீஸ் எங்க நீங்க ரெண்டு பேரும் சீஸ் சொல்லிக்கிங்க எங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல ஓ தாராளமா கன்னடி நீ ரெடியா நான் ரெடி முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க 1 2 3 சொல்லணும் ஓகே ரெடி 1 2 3 ஐயோ அம்மா எல்லாம் கொட்டி போச்சு தோர இந்த சேஸ் போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் இப்போ நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்புன அடிச்சிட்டுமா ஓ எஸ் ஏ முதலாளி உங்களுக்கு கூட இந்த பழக்கம்லாம் உண்டா இது விஸ்கி இல்ல வெறும் ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு குடி பழக்கம்லாம் கிடையாது முதலாளி நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது பட்டத்துல அவ்வளோ வசதியை விட்டுப்புட்டு இந்த பட்டிக்காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா நம்ம ரெண்டு பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கதா மிஸ்டர் வேலாயுதம் பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வரனாத எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னல நான் சந்திச்சேன் அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன் உங்க கூடவே உங்கள ஒருத்தனா என்ன மிஸ்டர் கார்மேகம் வேலாயுதம் மிஸ்டர் வேலாயுதம் ஆண்டவனே சொன்னா நம்ப மாட்டீங்க படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன் இஸ் இட் நான் அதை விட ஒருபடி கீழேங்க உங்க கால் தூசிக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் கண்ணையே முழிப்பேன் மார்வலஸ் ஓ அந்தலஸ் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன் ஐயோ விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அதான் நான் இருந்த மான மரியாதையை கூட வெச்சிட்டோமே எக்ஸ் பெக்ஸ் நான் வள்ளிமயில நேசிக்கிறேன் அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல அவளை தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன் அவ கை பிடிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்குமா அவ என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாளா அது சொல்லாதுங்க ஏன் அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா அவளை மட்டும் அந்த மூணே மூணு வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா மொத்தம் 3 லட்சமா ஏன் யோ ஆளுக்கு ஒன்றேன் யோ கண்ணாடி இந்த காரியத்துல பணம் வருது நீ மட்டும் தனியா குதிச்சே சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் யோ கார்மேக சேர்வே அந்த 1.5 லட்சம் என்ன கண்ணை சிமிட்டு சிமிட்டு கூப்பிடுதியா யோ அதே 1.5 லட்சம் என்ன காலை சொல்லி சொல்லி கூப்பிடுதியா புறப்படுவோமா நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் விலகுது நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் விலகுது குடுப்ப காரணம் போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல போங்கயா புண்ணாத்தா அட என்னத்தா அடடே நீங்களா என்னைய அது சின்னாளப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க யார பார்த்து சின்னாளப்பட்டிங்கிற அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போடவ இது வர ஏய் உட்கார் உட்கார் ஆமா ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சி மாதிரி சண்டை போட்டுக்குவீங்க இப்ப ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன அத விடு யா உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கே யோ பெருசு இதுக்கு தான் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுனே நீ முழுசா அவுத்து விட்ட கிளை பாரு வாய பொழந்துருச்சு வாய பாரு புல் டவுசர் மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன் கேள்வி நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு தெரியுமில்ல தெரியுமா ஆகுது கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சா அந்த கோடீஸ்வரனை நீ இந்த குடிசிக்குள்ள இருந்துட்டு உஞ்சு உஞ்சு உஞ்சுன்னா போகுது ஓடி வந்துடும் என்னையா சொல்றீங்க மந்திரம் கந்திரம் போட்டு நாய ஆகி பிடிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவி சும்மா கிடையா பெருசு காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது கழனிக்கு போனா பழனிக்கு போறது விஷயத்த நேரடியாவே சொல்லியா சரி நேரடியாவே சொல்லிப்படுறேன் பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத கவி அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு ஓ மேல அரஞ்சனை பாரு அம்மிகள் மாதிரி ஆகி போயிடுவேன் ரெண்டு கண்ணுமே உன் பேத்தி மேலதான் அதாவது சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ்னு சொல்லுவீங்களா யோ கிழவி எம்ஏ டபுள் எம்ஏ
வள்ளி மயில தம்பியை விரும்ப வச்சுட்டே நீ கொட்டி சரி நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்டேன் காதல கிடக்குற வயர கம்மல கட்டிதான் அடிப்பேன் கார்ல போவேன் கப்பல்ல திரும்புவேன் பன்னீர்ல குளிப்பேன் பசும்பால்ல பண்ண விளக்குவேன் கிழவி குளோஸ் கிழவி கண்ண தொட என் பேத்தி எதுல பல்லு விளக்குவா நீ வச்ச அந்த மிச்ச பால்ல தான் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு ஆனா இது அந்த கழுதிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா ஐயையே அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளா அது ஏன் கிழவி அப்படி ஏன் சொந்தக்காரன்னு ரெண்டு முடிச்சவைக்கு பசங்க வந்து பண்ட மாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல பெருசே எடுத்து போட்டி முடியா அரைச்சி வாய் மூடு எக்ஸே நேரடியாவே வள்ளி மயில் கிட்ட மோதிடலாங்கிறியா பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும் அது சரி இளவட்ட பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் இல்லையோ நான் பார்த்த பிள்ளையாண்டன் ஆளுநர் அழகன் அறிவிழ மன்னன் அம்மா நீ சமதிச்சுட்டு வை அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா இத பாருங்க ஐயரே நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி அவனை நான் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க